ரைட் ஆங்கிள் ட்ரை ஆங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு ஏபிசி ஒரு ரைட் ஆங்கிள் எடுத்துக்கப்பறம் ஒரு தீட்டா அக்யூட் ஆங்கிள் எடுத்துக்கப்பறம் ஸோ எடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேன் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க டேன் ஏ டேன் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ பை த்ரீ அப்படின்றத கொடுத்துட்டாங்க ஸோ டேனோடைய ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும் ஓஷா சோட்டாவில் பா போட்டு பார்த்தோம் அப்படின்னா டேனுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன் சைடு அப்படின்னு தெரியும் ஸோ அப்போ இதில் டூ அப்படின்றது என்னது ஆப்போசிட் சைட் த்ரீ அப்படின்றது அட்ஜஸன் சைட் ஸோ ரைட் ஆங்கிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டன்யூஸ் தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு தெரியும் ரைட் ஆங்கிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டென்யூஸ் தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு அனதர் ஒன் இஸ் அட்ஜஸன் சைடு ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட் டூ அப்படின்றத கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டன் சைட் த்ரீ அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம ஹைப்போடென்யூ சைட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் பேலன்ஸ் உள்ள ஃபைவ் மெட்ரிக் ரேஷியோஸ் தான் நம்மளால ரைட் பண்ண முடியும் சொல்கிறது புரியுதா சில்ட்ரன்ஸ் ஸோ இதில் டேனியை இக்குவல் டு டூ பை த்ரீன்னு கொடுத்துருக்காங்க டேனியோடைய ஃபார் டேனோடைய ஃபார்மில் ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன் தெரியும் ஸோ அப்போது டூன்றது ஆப்போசிட் த்ரீ அப்படின்றது அட்ஜஸ்டன் சைட் ஸோ ஆப்போசிட் சைடும் அட்ஜஸ்டன் சைடும் எழுதிட்டு நம்ம ஹைப்போட்டன் சைடும் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம

BC square is equal to sum of other two side AB square plus AC square. AB square plus AC square. So, இதில் பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா ஹைப்போட்டெனியூ சைடு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இப்போ பிசி சைடு அப்படியே வச்சுக்கிட்டு பிசி ஸ்கொயர் AB டு ஏபி ஸ்கொயர் ஏபியோட வேல்யூ த்ரீ இங்கே ஏபி ஸ்கொயர் இருக்கிறதுனால த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஏசியோட வேல்யூ டூ டூ ஸ்கொயர் ஸோ பிசி ஸ்கொயர் இஸ் equal டு த்ரீ த்ரீ சார் நைன் ப்ளஸ் டூ டூ சார் ஃபோர் ஸோ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் is நைன் ப்ளஸ் ஃபோர் இஸ் தேர்ட்டீன் எனக்கு பிசியோட வேல்யூ தான் வேணும் இல்லைங்களா ஸோ பிசி வேணும் அப்படின்னா இந்த ரூட் ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போய் டூ ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போனால் ரூட் ஃபார்மில் வரும் வரும் இல்லைங்களா ஸோ பிசி இஸ் ஈக்வல் டு ரூட் தேர்ட்டீன் இப்போது பிசியோட வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டேன் விச் மீன்ஸ் ஹைப்போட்டென் யூஸ் ஸோ இதே மாதிரி ஒரு diagram draw பண்ணிக்கோங்க ஏ பி சி ஸோ இது வந்து டூன்னு தெரியும் ரைட் ஆங்கிள் தீட்டா இது ரூ டூ ரைட் ஆங்கிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போ டென்யூஸ் டீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆப்போசிட் சைட் அனதர் ஒன் அட்ஜஸ்டன் சைட் ஸோ இதில் பிசியோட வேல்யூ ரூட் தேர்ட்டின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ பிசியோட வேல்யூ ரூட் தேர்ட்டீன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபை ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வரும் ஓகேங்களா ஸோ எழுதிக்கோங்க ஓஷா சோட்டா த்ரீ த்ரீயாக பண்ணிக்கோங்க ஸோ சைனுக்கு என்ன வரும் ஆப்போசிட் பை ஹைபோட்டென்யூஸ் காஸ்க்கு அட்ஜஸ்டன் பை ஹைப்போட்டென்யூஸ் டேனுக்கு ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் ஸோ ரைட் பண்ணலாம் இல்லையா ஸோ சைன் டீட்டா இஸ் ஈக்வல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டன்யூஸ் ஸோ இதில் ஆப்போசிட் சைடு என்னது டூ டிவைட் பை ஹைப்போட்டன்யூஸ் சைட் ரூட் தேர்ட்டீன் நெக்ஸ்ட்டு தீட்டா காஸ்தீட்டா காஸ்டீட்டாவுக்கு அட்ஜஸ்டன் பை ஹைப்போட்டன்யூஸ் அட்ஜசன் சைடு divided பை hypotenuse சைட் ஸோ அட்ஜசன் சைடு இஸ் 3 hypotenuse சைடு இஸ் ரூட் 13 நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு tan தீட்டா கொடுத்துட்டாங்க ஸோ ரிமைனிங் ஃப ரிமைனிங் ட்ரிக்னாமெட்ரிக் இஷ்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் விச் மீன்ஸ் சைன் காஸ் டேன் கொடுத்ததுனால நெக்ஸ்ட்டு கொசிக்கன் டீட்டா கொசிக்கன் டீட்டா வந்து சைனோடைய ரைசி reciprocal அப்படின்றது தெரியும் ஸோ அது அப்படியே மாற்றி எழுத போகிறோம் by பை ஆப்போசிட் ரூட் by பை டூ ரூட் divided by டூ நெக்ஸ்ட்டு சீக்கன் தீட்டா சீகன் தீட்டா அப்படின்றது காசோடைய ரெசிப்ரோக்கல் அப்படின்றது தெரியும் ஸோ ஹைப்போடென்யூஸ் பை அட்ஜஸண்ட் ஹைப்போடென்யூஸ் பை அட்ஜஸண்ட் சைட் விச் மீன்ஸ் ரூட் தேர்ட்டீன் பை த்ரீ ரூட் தேர்ட்டீன் பை த்ரீ நெக்ஸ்ட்டு கார்டீட்டா கார்டீட்டா அப்படின்றது டேன் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் அப்படின்றது தெரியும் ஸோ இங்கே டேனுக்கு ஆப்போசிட் பை

ஃபோர் சைன் தீட்டா மைனஸ் நைன் காஸ்டிட்டா இஸ் ஈக்குவல் டு த்ரீ விச் மீன்ஸ் நம்மளுக்கு சீக்கண்ட் தீட்டா ஈக்குவல் டு தேர்ட்டின் பை ஃபைவ் அப்படின்னு கொடுத்துட்டு டூ சைன் தீட்டா மைனஸ் த்ரீ காஸ்டிட்டா பை ஃபோர் சைன் தீட்டா மைனஸ் நைன் காஸ்டிட்டா ஈக்குவல் டு த்ரீ அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு ரைட் ப சம்மை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்மளோடைய ஆன்சர் வந்து நம்மளுக்கு த்ரீ அப்படின்னு வந்தால் நம்ம போட்டிருக்கிறது ரைட்டு இல்லைனா ராங் ஓகேங்களா ஸோ எங்கள் சொல்யூஷனில் என்ன கொடு ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் சொல்யூஷன் ஸோ so, கிவன் secant theta கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ சீக்கன் தீட்டா இஸ் ஈக்வல் டு தேர்ட்டீன் டிவைடட் பை ஃபைவ் ஸோ இங்கே சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு தேர்ட்டீன் பை ஃபைவ் அப்படின்னா secant theta ஃபார்மேட் என்ன எழுதிக்கோங்க ஓஷா சோட்டா ஸோ த்ரீ த்ரீயாக பண்ணிக்கோ பண்ணிக்கும் Secant வந்து காசுடைய so, reciprocal. காசுக்கு என்ன வரும் அட்ஜஸ்டன் பை ஹைப்போடன் யூஸ் வரும் அப்போ சீக்கனுக்கு ஹைபோடன் hypotenuse பை adjacent

ஸோ அப்போ ஹைபோட்டேனியூஸ் சைடு என்ன வரும் தேர்ட்டீன் அட்ஜஸன் சைடு வந்து ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஆப்போசிட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா சைனும் காசும் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும் ஏன் அப்படின்னா இதோட வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் சப்ஸ்ட்ரியூட் பண்ண இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் சீக்வெண்டீட்டாக கொடுத்துட்டாங்க ஸோ அதை வச்சு நம்ம ஹைபோட்டெனியூ சைடும் அட்ஜஸ்டன் சைடும் ஃபைண்ட் அவுட் பண் எழுதிட்டோம் எழுதிட்டு நம்ம ஆப்போசிட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு சைன் டீட்டா காஸ்டீட்டா இது ரெண்டு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி இதில் சப்ஷூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் த்ரீன்னு வந்துடும் நம்ம வேறு எதுவுமே இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆப்போசிட் சைட் தெரிஞ்சால் தான் சைன் டீட்டாவோட வேல்யூ காஸ்தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஸோ இதில் ஆப்போசிட் சைடு வேணும் அப்படின்னா பை யூஸிங் பித்தாகரஸ் தீரம் பிதாகரஸ் தேரம் யூஸ் பண்ணலாலேயா by using so பிதாகரஸ் தேரம் எப்படி ரைட் பண்ணப் போரும் right angle கு opposite இருக்கது எடுத்து first ரைட் பண்ணப் போரும் so BC இருக்கு அப்போ BC square is equal to sum of other two side AC square plus AB square AC square plus AB square ஸ்கொயர் ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா பிசி பிசியோட வேல்யூ தேர்ட்டின் கொடுத்துருக்காங்க இங்கே பிசி ஸ்கொயர் இருக்கிறதுனால தேர்ட்டின் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏசி ஸ்கொயர் ஏசி வந்து ஆப்போசிட் சைடு அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ ஏசி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் ஏபியோட வேல்யூ ஃபைவ் விச் மீன்ஸ் ஃபைவ் ஸ்கொயர் ஸோ என்ன பண்ண போகிறோம் தேர்ட்டின் ஸ்கொயர் மீன்ஸ் தேர்ட்டின் இன்ட்டு தேர்ட்டின் ஸோ ரெண்டு டைம் ப்ராடக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ தேர்ட்டின் இன்ட்டு தேர்ட்டின் ப்ராடக்ட் பண்ணால் 169 is equal to ac square plus ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஃபைஸ் தர் டுவெண்ட்டி ஃபைவ் நம்மளுக்கு ஏசி தான் வேணும் இல்லையா ஸோ அந்த ஏசி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க ஏசி ஸ்கொயர் இந்த ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்போசிட் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகும் ஸோ ஒன் சிக்ஸ்டி நைன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ is பண்ணுங்கள் நைன் மைனஸ் ஃபைவ் இஸ் ஃபோர் 1 is equal to ஏசி ஸ்கொயர் எனக்கு ஏசியோட வேல்யூ தான் வேணும் அப்போ எந்த ரெண்டு நம்பர் எடுத்து ப்ராடக்ட் பண்ணா 144 வரும் அப்படின்னு பார்க்கலாம் இல்லை ரொம்ப ஹையஸ்ட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மல் எல்சிஎம் மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஏசி தான் வேணும் டுவெல் டுவல் சார் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏசியோட வேல்யூ டுவெல் வரும் இல்லையா ஸோ 12 which means டுவெல் ஸ்கொயர் தான் 144 அண்ட் ஃபார்ட்டி அப்போ ஏசி ஸ்கொயர் வரும் ஸோ எனக்கு ரெண்டு சைடுமே நீங்கள் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிவிடுங்க அப்போது ஏசியோடய வேல்யூ என்னவா இருக்கும் டுவெல்லாக இருக்கும் ஸோ இங்கே ஏசி அப்படின்றது எந்த சைடு ஆப்போசிட் சைடு ஸோ சேம் அதே மாதிரியே ட்ரா பண்ணிக்கோங்க ஏ பி சி ஃபைவ் கிவன் கொஷினில் கொடுத்தாச்சு ஸோ ஏசியோட வேல்யூ டுவெல் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இங்கே ரைட் ஆங்கிள் இருக்கு இங்கே தீட்டா இருக்குது ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹைப்போ டென்யூஸ் தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைட் அனதர் ஒன் இஸ் அட்ஜசன் சைட் ஸோ இப்போ நம்ம சைன் தீட்டா காஸ்தீட்டா இது ரெண்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸை கொண்டு வந்து இதில் சப்ஸ்ட்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் த்ரீ அப்படின்னு வரணும் ஓகேங்களா ஸோ சயின் தீட்டா சைன் தீட்டாவுடைய ஃபார்மேட் என்ன ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ் ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ் ஸோ இதில் ஆப்போசிட் சைடு என்ன டுவெல் டிவைடட் பை யூஸ் சைட் தேர்ட்டின் நெக்ஸ்ட்டு காஸ்தீட்டா காஸ்தீட்டோடைய ஃபார்மேட் அட்ஜஸன் பை ஹைப்போடென்யூஸ் adjacent side divided by hypotenuse side so adjacent side சைட் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது ஃபைவ் divided பை hypotenuse side சைட் so இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூஸும் எடுத்துகிட்டு போய் கிவன் கொஷினில் சப்ஸ்கிரீப் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபார்ட்டி ஃபைவ் by பை ஸோ இதில் பாருங்கள் இதில் டினாமினேட்டர் ரெண்டும் சி ஈவனாக இருக்குது சேமாக இருக்குது இங்கேயும் தேர்ட்டின் இங்கேயும் தேர்ட்டின் அப்போ நியூமரேட்டரில் இங்கே சப்ராக்ட் இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணிக்கலாம் நியூமரேட்டர் சேம் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது அப்போ நியூமரேட்டர் சப்ராக்ட் பண்ணலாம் சப்போஸ் இந்த இடத்துல அடிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இங்கே டினாமினேட்டர் ரெண்டும் ஈவனாக இருக்குது ஸோ நியூமரேட்டர் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சப்ராக் பண்ண போகிறேன் சப்ராக் பண்ணால் என்ன வரும் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபிஃப்டீன் டிவைட் பை தேர்ட்டீன் होल्ड डिवडडक् सप्रेक्ट पड़पर फोर्टी एट फोर्टी फाइव बै तटीन होल फोर्टी एट मैनस्टी फै डटडी अपोसिटेट पा रेसिरोकल आगोलियान फिफ्टीन डिवडडीन इंटू तटीन डिवडडी एट मैनस्िफ्टीन फार्टिफो स ஸோ இதை சப்ராக் பண்ணால் ட்வெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபிஃப்டின் இஸ் நைன் பை தேர்ட்டீன் இன்ட்டு தேர்ட்டீன் பை ஃபார்ட்டி எயிட் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ ஸோ இது டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா த்ரீ தேர்ட்டீன் தேர்ட்டின் ஒன் தேர்ட்டின் இஸ் தேர்ட்டீன் ஒன் தேர்ட்டின் இஸ் தேர்ட்டீன் ஒன் த்ரீ இஸ் ஆர் த்ரீ 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 இஸ் ஆர் நைன் ஸோ ஒன் த்ரீ இஸ் ஆர் த்ரீ டிவைடட் பை ஒன் ஒன் சார் ஒன்னுன்னு வரும் ஸோ டினாமினேட்டரில் ஒன் இருக்குது அதை கன்சிடர் பண்ண வேணாம் ஸோ த்ரீன்றது ஆன்சர் ஸோ இதில் பாருங்கள் டூ சைன் தீட்டா மைனஸ் கா த்ரீ காஸ்தீட்டா டிவைட் பை ஃபோர் சைன் தீட்டா மைனஸ் நைன் காஸ்தீட்டா அப்படின்றத எடுத்து சைனும் காசோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் த்ரீ அப்படின்னு வந்துச்சு இல்லையா ஸோ ஹென்ஸ் ஹென்ஸ் டூ சைன் தீட்டா மைனஸ் த்ரீ காஸ்தீட்டா டிவைட் பை ஃபோர் சைன் தீட்டா மைனஸ் நைன் காஸ்தீட்டா இஸ் ஈக்குவல் டு த்ரீ Hence, தி சொல்யூஷன் Hence, தி proved. எழுதலாம் okay, ஓகேங்களா the தி That's all. ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ் ஸோ இது மாதிரி சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வச்சு ரெண்டு சைடு ரெண்டு சைடு எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா தேர்டு சைடு ஹை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஸோ பித்தாக தீரத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க எந்த ரேஷியோ ட்ரிக்னாமேட்ரிக் ரேஷியோவில் எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதை மட்டும் நீங்கள் அதோடய வேல்யூஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் கொண்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும் டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ் யெஸ் தேங்க்யூ சில்ட்ரன்ஸ் டேக் கேர்